வணக்கம் மக்களே, வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். தோல்வியும் துவண்டு போகும் உங்கள் முயற்சியை கண்டு, தோல்வியும் துவண்டு போகும் உங்கள் முயற்சியை கண்டு, அந்த தோல்விக்கும் பயம் வரும் உங்கள் விடாமுயற்சியை கண்டு, தோல்விக்கும் பயம் வரும் உங்கள் விடாமுயற்சியை கண்டு. யார் சொன்னது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யார் சொன்னதெல்லாம் எனக்கு தெரிலைங்க, எனக்கு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன் கரெக்டா. ஸோ விடாமுயற்சி எப்போவுமே ஒரு வெற்றிக்கு அடித்தளம் எது அப்படின்னா விடாமுயற்சி மட்டும்தான். கண்டிப்பாக வந்து நம்ம தோத்துருவோமோ, நம்ம தோத்துட்டோம், அடுத்த இலக்கு நம்ம வேண்டாம் அப்படின்னு நம்ம பேக் அடிக்கிறத விட்டுட்டு விடாமுயற்சி கண்டிப்பாக நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தோல்விக்கும் எனது ஒரு அடி சறுக்கி அந்த வெற்றிக்கான பாதை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, நேற்று நமக்கு ஒரு ரிசல்ட் வந்துச்சுல்ல, அந்த எக்ஸாம் பற்றி தான். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் என்னோட ஷேர் பண்ண நான் நினைக்கிற விஷயத்தை நான் ஷேர் பண்ணிட்டு போயிடுறேன், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா? நம்ம அடா 24/7 மொபைல் ஆப் இல்லாதவங்க முதல்ல டவுன்லோட் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம அடா 24/7 தமிழ் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் நல்லாவும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மக்களே, சரிங்களா? ஓகே, IBPS RRBயோட கிளர்க்கு தேர்வு, சரியா? IBPS RRB கிளர்க்குடைய ரிசல்ட் வந்து நேற்று வந்துச்சு. நேற்று காலையில் லைவில் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, தம்பி இன்னைக்கு சாயந்தரம் இல்லை நாளைக்குள்ளே எப்படியும் வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எப்படியும் போட்டுருவாங்கப்பா, ஆனால் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து 24 செப்டம்பர்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க டேட்டு. ஆனால் எனக்கு என்னமோ வந்து 24 நடக்குமான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரு 20 நாள் டைம் வச்சு ரிசல்ட் போடுவாங்க. முன்னெல்லாம் 30 நாள் டைம் வச்சு போட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் 22 நாள், 25 நாள் வச்சு போட்டாங்க. இப்போலாம் 21 நாள் கரெக்டாக ரிசல்ட் போட்டதுலேருந்து 3வது வாரம் கரெக்டாக 21வது நாள் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிற மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் போடலை, இன்னைக்கு ரிசல்ட் 8ஆம் தேதி போட்டால் கூட இன்னிலேருந்து ஒரு 20 நாள் தள்ளி அக்டோபர் 1ஆம் தேதி அந்த கடைசி செப்டம்பர் 31 மேலே நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று காலைல கூட லைவில் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் என்னாச்சு அப்படின்னா நேற்று சொன்ன மாதிரி போட்டுட்டாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று 24ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க, அதாவது எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இன்னும் ஒரு 15 நாள் நம்ம கையில் சரியாக இருக்குது, என்ன பண்ணலாம்? இந்த 15 நாள் நான் என்ன படித்தா நான் என்னால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெளிவாக சொல்கிறேன், சரியாக பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? அன்ஃபார்ச்சுனேட்லி நானும் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன், சரியா? நானும் பாஸ் பண்ணிட்டேன், நானும் எக்ஸாம் எழுத தான் போகிறேன், மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்? நம்பர் 1, சிஏ எத்தனை மாதம் படிக்கணும்? எல்லோரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சிஏ எத்தனை மாதம் படிக்கணும்? நம்பர் 1, டெஸ்ட்டு, மெயின்ஸோட டெஸ்ட்டு எத்தனை எழுதி பார்க்கணும், எத்தனை டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும். எஸ்பிஐ உடைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நான் பிலிம்னரிக்கு ப்ரிப்பேர் பண்ணவா இல்லை ஐபிபிஎஸ்ஸோட கிளர்க்குக்கு, ஓகேங்களா? அதாவது ஆர்ஆர்பி, ஆர்ஆர்பியோட கிளர்க்குக்கு மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணவா. இந்த 3 விஷயம் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் நேற்று எனக்கு வந்த முதல் கேள்வி வந்து ஒரு நண்பர் ஒருத்தவங்க கேட்டவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் வர போட்டாங்க, பிலிம்னரிக்கு ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ரிசல்ட்டை வேறு போட்டுட்டு இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குழப்பம் முதல்ல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க் எங்கேயும் போகிறது கிடையாது, டேட்டுக்கு நல்லாவே நமக்கு எக்ஸாம் டேட்டுக்கு நல்லாவே டைம் இருக்குது, அது அங்கேயே இருக்கும், அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணிடலாம், சரியா? இந்த ஒரு 20 நாள், இந்த ஒரு 15 நாள் வந்து பிலிம்னரியோட டாப்பிக்கை யோசிச்சு கூட பார்க்காதீங்க. பிலிம்னரிக்கு டெஸ்ட் போட்டு பார்க்கணும், பிலிம்னரிக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு கம்ப்ளீட்லி மெயின்ஸுக்கான தேவையான விஷயங்கள் என்னென்னவோ அதை ஃபுல்லாக பண்ணுங்கள், சரியா? டெஸ்ட் எழுதி பார்க்கணுமா? இந்த 15 நாளில் குறைஞ்சது ஒரு 10 டெஸ்ட்டாவது நீங்கள் தயவு செஞ்சு எழுதிடுங்க. 10லாம் கஷ்டம் சார், ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு என்னால் முடியலை, 2 மணி நேரம் உட்காந்து எழுதி அதுக்கப்புறம் அதோட மார்க்கை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு, கண்டிப்பாக இந்த தப்பு தான் நம்ம நிறைய பேர் பண்ணுவோம். டெஸ்ட் எழுதுவோம், மார்க் சரியாக வராது. அவுட் ஆஃப் த முதல்ல 2 மணி நேரம் நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்து டெஸ்ட் எழுதுவோமா அப்படின்னே தெரியாது, ரொம்ப கஷ்டம். 2 மணி நேரம்லாம் நம்ம வந்து அந்த வடிவேல் சொல்லப்பில் 5 பூதங்களையும் அடக்கிட்டு திடீர்னு ஒரு மனசில் ஒரு இடத்துல உட்காருன்னு சொன்னால் எப்பரா உட்காருறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் திடீர்னு ஒரு 2 மணி நேரம் உட்காந்து டெஸ்ட் எழுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப செம்ம காண்டாக இருக்கும் நமக்கு. டெஸ்ட்டு ஒன்றுமே உள்ளே தெரியாது, கரெக்டா? மார்க் அப்படியே போட்டால் கூட 60-70 மார்க் வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை டெஸ்ட்டு நீங்கள் எழுதாமல் போனீங்க அப்படின்னா இதே நிலைமை தான் மெயின்ஸில் நடக்கும். ஒரு வேளை டெஸ்ட்டு எழுதிட்டு போனால் சில மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது, கரெக்டு தானே? சில மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸுக்கு நமக்கு தேவை டெஸ்ட்டு. முதல்ல டெஸ்ட்டு எழுதாதவங்க, இதுவரைக்கும் டெஸ்ட் எழுதி பார்க்காதவங்க ஒரு 10 டெஸ்ட்டாவது எழுதணுன்றதை இலக்காக வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 10 டெஸ்ட் எழுதணும்னு நீங்கள் நினச்சா தான் ஒரு 5லேருந்து ஒரு 6 டெஸ்ட்டாவது நீங்கள் எழுதி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 5லேருந்து 6 டெஸ்ட்டாவது போடுவீங்க. ஸோ 10 டெஸ்ட்டு டார்கெட்டு, 10 டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன், சரியா? நம்பர் சிஏ
இப்போ வந்து நீங்கள் சிஏவை புதுசாக படிக்கிறேன், அதாவது இதுவரைக்கும் நான் படிக்கவே இல்லை, நான் வந்து சிஏவை தொட்டு கூட பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த 15 நாளில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன், கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு சொல்கிறேன், நல்லாவே படிச்சிருக்கேன் அவங்களுக்கும் சொல்கிறேன், குவிஸ் மட்டும் எழுதுங்க. எதில் சார் குவிஸ் எழுதுறது? வழக்கம் போல் அடா 24/7 அதானே சொல்ல போகிறீங்க? அதுதான் இல்லை, குறைஞ்சது 5 சைட் எடுத்துக்கோங்க. அது என்னமோ சைட், அது உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு 5 சைட்டு, 5 மொபைல் ஆப்பு, வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒன்று 5 இடத்துல போய் டெய்லி குவிஸ்ஸு, வீக்லி குவிஸோ மந்த்லி குவிஸோ கிடையாது, டெய்லி குவிஸ்ஸு. டெய்லி குவிஸை கண்ணை மூடிட்டு எழுதுங்க, கண்டிப்பாக ஒன்றுமே படிக்காதவங்க தப்பு தப்பாக எழுதியிருப்பீங்க, கொஞ்சம் படித்தவங்க கொஞ்சம் பாதி தப்பாகவும் பாதி தெரிஞ்சதையும் அட்டன் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக. அண்ட் இந்த பக்கம் நல்லா படித்தவங்க சூப்பராக அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே பண்ண வேண்டிய விஷயம், நல்லா தெரிஞ்சு 100% எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் கை வைங்க, ஒன்றுமே எனக்கு தெரியல அதை பற்றி ஐடியாவே இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு கை வைக்கவே வைக்காதீங்க குவிஸ் எழுதும்போது. சார்னா சார் எழுதுனா தானே அது ஃப்ளூக்லையாவது எனக்கு மார்க் வருதா? இந்த ஃப்ளூக்கில் மார்க் வாங்கி என்ன பலன், கரெக்டு தானே? ஃப்ளூக்கில் அடிக்கிறது இங்கே உங்களுக்கு ஹெல்ப் ஆகும், எக்ஸாம் காலையில் ஹெல்ப் ஆக போகிறது கிடையாது. ஸோ ஒரு வேளை டெய்லி டெஸ்ட்டு 15 கொஸ்டின் இல்லை 20 கொஸ்டின் உங்களுக்கு குவிஸில் இருக்குது, 20 ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல, கற்றுக்கலாம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கிறத கற்றுக்கல ஆரம்பிக்கலாம், அதுலேருந்து கொஞ்சம் படிக்கலாம். இப்போ ஒன்றுமே தெரியாதவங்க அதுக்காண்டி இந்த 15 நாள் குவிஸ் மட்டும் போட்டால் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஒரு முயற்சி, சரியா, ஒரு முயற்சிக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சம் அரைகுறையாக படித்தவங்க நல்லா படித்தவங்களுக்கு இதுக்கு வேலை செய்யும், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும், சரியா? சரி ஓகே, இது குவிஸ், குறைஞ்சது 5 இடத்துல டெஸ்ட் பண்ணும்பா, அதையும் நான் சொல்லிடுறேன், சரியா? எங்கெங்கெல்லாம் குவிஸ் கிடைக்குதோ எல்லா குவிஸ், அதுவும் டெய்லி குவிஸ், டெய்லி குவிஸை போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக நமக்கு 100% 200% எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். சரி ஓகே, குவிஸ் எழுதியாச்சு, இதையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை மாதம் குவிஸ் எழுதணும்? நல்லா படித்தவங்க ஒரு 6 மாதத்துக்கு, கரெக்டா ஒரு 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படித்தவங்க, இது நல்லா படித்தவங்க, அரைங்குறையுமா படித்தவங்க கூட ஒரு 6 ஒரு 5 மாதத்துக்கு, ஒரு மாதத்தை வேணால் குறைச்சிக்கலாம், சரியா? ஒரு 5 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை ஓரளவுக்கு நல்லா படிக்க ட்ரை பண்ணுங்கள். நான் ஒன்றுமே படிக்கலை, இனிதான் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன், இப்போயாவது சீரியஸ்னஸ் புரிஞ்சு படிக்கிறேன் நான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு 3 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பலாம் வேணாம், ஒரு 3 மந்த் கரண்ட் அஃபேர்ஸை குவிஸ் போட்டு எழுதி பார்த்து தரவாக படிச்சுட்டு போங்க, கரெக்டா? அட்லீஸ்ட் 50-40 கேள்விகளில், கரெக்டா, நம்மக்கிட்ட 40 கேள்வி கேட்க போகிறாங்க, அந்த 40 கேள்வியில் அட்லீஸ்ட் எவ்வளோ, ஒரு 20-25 கேள்வியாவது தரமாக அட்டன் பண்ணுற அளவுக்காவது நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணலாம், சரியா? ஏன்னா எல்லாமே முயற்சி தானே, பாஸ் பண்ணிட்டோம், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகணும், போகாமல் இருக்க போகிறதும் கிடையாது, அதை கொஞ்சம் படிச்சுட்டு போய் எழுதலாமே, கரெக்டு தானே? அந்த மெத்தடாலஜி அவ்வளோதான், சரியா? ஸோ 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன், என்ன பண்ணணும், ஏது படிக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சீரியஸ்னஸை புரிஞ்சு படிங்க, அவ்வளோதான் நான் சொல்வேன், சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர், நல்லா ஞாபகம் இருக்கிறதுலையே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 40, ஆனால் எவ்வளோக்கு உங்களுக்கு மார்க் எவ்வளோ வரப்போகுது? 20. இதில் அட்லீஸ்ட் ஒரு 30 கேள்வியாவது அட்டன் பண்ண ட்ரை பண்ணிடுங்க, 15 மார்க்காவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடுங்க, சரியா? ட்ரை பண்ணணும். இப்போ நம்மளுடைய கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வருவோம், அரவுண்ட் உங்களுடைய கட் ஆஃப் அவுட் ஆஃப் த 200 200 எவ்வளோ சார் எடுக்கணும்? ஒரு 110 டார்கெட்டாக வைங்க, அட்லீஸ்ட் ஒரு 110. அட்டெம்ட் கிடையாதுமா, நான் சொல்கிறது அட்டெம்ட் வேறு, மார்க் வேறு, கரெக்டா? ஏன்னா இதில் வந்து சில பேருக்கு இங்கிலீஷு கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் தெரியாது, எக்ஸாக்ட்லி அது கரெக்டு தானா 100% எனக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாமல் 1-2 கேள்வி நமக்கு குறையும், சரியா? அதாவது அட்டெம்ப்ட் கூடும், மார்க்கு வந்து குறையும், அதனால் அதை விட்டுலாம். இப்போ ஈச் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே எது ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ் சொல்லக்கூடியதுலேருந்து ஒரு 40 கேள்வி வருவானா? சரி, அடுத்தது கம்ப்யூட்டர், சரியா? ஸோ கம்ப்யூட்டர் இதுலேருந்து ஒரு 40 கேள்வி கேட்பாங்க, அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ், சரியா, அதுலேருந்து ஒரு 40 கேள்வி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட், இதுலேருந்து ஒரு 40 கேள்வி, அடுத்தது நமக்கு நம்மளுடைய ரீசனிங், சரியா, ரீசனிங்லேருந்து ஒரு 40 கேள்வி, டோட்டலாக ஜென்ரல் அவேர்னஸ் 40 குறைஞ்சது ஒரு 35, இது நல்லா படித்தவங்களுக்கு, சரியா, நல்லா படித்தவங்களுக்கு மினிமம் ஒரு 20-22 மார்க்கு பக்கா அக்யூரசி, ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் ஆகக்கூடாது, ஒரு கொஸ்டின் கூட தப்பாகிடக்கூடாது.
120%, 150%, 200%, இது கரெக்டுன்னு எனக்கு தெரியும். அப்படின்னா மட்டும் கை வைங்க. ஒரு 35 கேள்வி போட்டீங்கன்னா வேற லெவல், பட் ஒரு 20 கேள்வி போட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்னு நான் சொல்லுவேன். 20 கேள்வி போட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பர், ஓகேவா? அடுத்தது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும், சாரி கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும், 40 குறைஞ்சது 35 கேள்விக்கு மேலே ட்ரை பண்ணுங்க, சரியா? 35 மேலே ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் 17.5 மார்க் உங்களுக்கு கிடைக்கும், சரியா? அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் கை வைக்கிறது தான். சில பேர் வந்து 10, நான் சொல்கிறது வந்து ஒரு 15 கொஸ்டின் ஆவரேஜாக சொல்வேன். ஒரு 15 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அது என்னைய மாதிரி இங்கிலீஷில் நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க, இங்கிலீஷில் நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் மார்க் குறையுதுன்றவங்களுக்காக நான் சொல்லக்கூடியது. அடுத்தது ஆப்டிடியூட், எப்படி பார்த்தாலும் ஒரு 20+ எப்படியா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரீசனிங்கும் ஒரு 25+ ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதோ டோட்டலே பார்த்தீங்க அப்படின்னா 25-20 ஒரு 45 மார்க் நமக்கு கிடச்சிருச்சு. இது போக கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு 15 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணால் கூட ஒரு 60 மார்க் உங்களுக்கு டோட்டலாக வந்துடும். 60 மார்க் உங்களுக்கு டோட்டலாக வந்துடும். மீதி இருக்கிற ரெண்டு டாபிக் எது? இங்கிலீஷ் நாலேஜ் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ்லேருந்து ஒரு 15 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணால் கூட இது நம்மளுடைய ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து ஒரு 20 மார்க் ஸ்கோர் பண்ணால் கூட 60-80 ஒரு 95 மார்க்கு கட்டா, ஒரு 95 கட் ஆஃபும் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு மேக்ஸிமம் இதுவரைக்கும் வந்திருக்குல்ல, இதுவரைக்கும் இருக்கிற மார்க்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது. ஸோ ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே தெரியலை, நான் சொல்கிறது இப்போ யாருக்கு இந்த மார்க்கை 95 மார்க்குறது யாருக்கு நான் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா, ஒன்றுமே எனக்கு நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலை அப்படின்றவங்க கடைசி நேரத்தில் முயற்சி பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால், எது இந்த ஆப்டிடியூட் ரீசனிங்கில் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கை எடுக்க ட்ரை பண்ணி கொண்டு வந்துட்டால். ஆனால் இங்கே ஆப்டிடியூட் ரீசனிங்கில் 20-25லான்றது அவ்வளோ சாத்தியம் கிடையாது. ஆனால் அதுக்கான ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நெருங்கி பிடிச்சி இந்த மார்க்குக்கு நெருங்கி வரலாம், ஓரளவுக்கு கட் ஆஃப் கிளியர் பண்ண பாசிபிலிட்டி. இதே நல்லா பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு ஃபினான்ஷியல் அவேர்னஸில் நம்மளை விட ஒரு 15 மார்க் லீடிங் போயிடுவாங்க, இங்கிலீஷ் நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜில் நம்மளை விட ஒரு 2-3 மார்க் கூட லீடிங் வச்சா கூட ஒரு 20 மார்க் லீடிங் போயிடுவாங்க, 20 மார்க் லீடிங் போயிடுவாங்க. அசால்ட்டாக என்ன பண்ணுவாங்க, கட் ஆஃபை விட நல்ல மார்க் லீடிங்கில் போயிடுவாங்க, சரியா? இதுதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். இதை சரியாக புரிஞ்சு பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த தடவை பாஸ் பண்ணிடலாம், சரியா? ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எப்போனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க, ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு, ஓகேங்களா? நம்ம அடா 24/7 தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மக்களை. தேங்க்யூ ஸோ மச்.